இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். தொழிலாளர்களின் தினமான மே தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில், மே தினம் தொழிலாளர்களின் நினைவாக போற்றப்படும் ஒரு ஒப்பற்ற நாளாகும் என்றும், மே 1 ஆகிய நன்னாளில் நாம் தொழிலாளர்களின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என உறுதியெடுத்துக் கொள்வோம். சமுதாயத்தில் அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக புதுவை மக்களுக்கும் என்னுடைய மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில், உலக இயக்கத்தின் உந்து சக்தியாக திகழ்பவர்கள், உழைப்பால் அவர்களின்றி இந்த உலகம் நிலைபெறாது என்பதை மெய்ப்பித்த தினம்தான் மே தினம். பாட்டாளி வர்க்கத்தின் உயர்வை, அவர்கள் சிந்தும் வியர்வையின் விலையை இந்த உலகம் உணர்ந்து கொண்ட உன்னத நாளான இந்த மே தினம் உழைப்பாளர்களின் உரிமையை நிலைநாட்டிய தினமாகும். அனைத்து தொழில் பிரிவுகளைச் சார்ந்த பாட்டாளி தோழர்களின் நலனில் எனது அரசு எப்போதும் தனிகவனம் கொண்டுள்ளது. அவர்களது வளமான வாழ்விற்கு உத்தரவாதம் தரும் அரசாக எனது அரசு விளங்கி வருகிறது. தொழிலாளர் வர்க்கம் தனது உரிமைகளை வென்றெடுத்ததை முன்வைத்து கொண்டாடப்படும் இந்த மே தினம் பாட்டாளி வர்க்க தோழர்கள் அனைவரது வாழ்விலும் எல்லா வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்று கூறினார். அதேபோன்று அமைச்சர் ராஜவேலு தமது வாழ்த்து செய்தியில், இந்தியாவில் சென்னை மாநகரில் சிங்காரவேலர் முதன் முதலில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடினார். புதுவையில் மக்கள் தலைவர் சுப்பையாவின் சீரிய முயற்சியால் தொழிலாளர் புரட்சி ஏற்பட்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் மே முதல் தேதி உலகமெங்கும் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் யாதொரு வேறுபாடின்றி உழைக்கும் வர்க்கத்தின் ஒன்றுபட்ட சக்தியை, ஒற்றுமையை பறைசாற்றும் தினமாகவும், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்தை மே தின உரிமை முழக்கமாக கொண்டு தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். அதேபோன்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தமது வாழ்த்து செய்தியில், 100 நாள் வேலை சட்டம், கட்டாய கல்வி சட்டம், காப்புறுதி திட்டம் போன்ற நல்ல சட்டங்களையும் திட்டங்களையும் தொழிலாளர்கள் நலனுக்காக மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கொண்டு வந்துள்ளதாகவும், எனவே இந்த சரித்திர சிறப்புமிக்க தியாகங்கள் நிரம்பிய தொழிலாளர்கள் தினத்தில் உழைக்கும் கரங்களாகவும் இந்தியாவின் முதுகெலும்பாகவும் திகழ்கின்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தமது வாழ்த்து செய்தியில், தொழிலாளர்களின் 12 மணி நேர வேலை சுமையை 8 மணி நேரமாக போராடி பெற்றுத்தந்த புதுவையைச் சேர்ந்த அருமை தலைவர் சுப்பையாவின் தியாகங்களை போற்றுவதே மே தினத்தில் நாம் செய்யும் முதல் கடமையாகும். தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் உரிமைகளுக்காக போராட காங்கிரஸ் என்றும் துணை நிற்கும். தனது உழைப்பால் இந்த உலகையும் நமது நாட்டையும் மாநிலத்தையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கின்ற மாபெரும் சக்தி தொழிலாளர்கள் என்றால் மிகையாகாது. தொழிலாளர்களின் வாழ்வு மலர்ந்து மென்மேலும் முன்னேற வாழ்த்துகிறேன் என்று கூறினார். அதேபோன்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தமது வாழ்த்து செய்தியில், உழைப்பு, ஓய்வு, உறக்கம் ஆகிய 3 தத்துவார்த்த உரிமைகளுக்காக போராடி உயிர்நீத்த தியாக உள்ளங்களை நினைவு கூறுவதுதான் மே தினம். இன்றைக்கும் கூட தொழிலாளர் உரிமைக்காக போராட வேண்டிய சூழ்நிலையில்தான் தொழிலாளர் வர்க்கம் உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் சிறப்பு வாய்ந்த AFT, சுதேசி, பாரதி ஆகிய ஆலைகள் இயக்கப்படாமல் இருப்பதால் தொழிலாளர்களுடைய வேதனை பன்மடங்காக அதிகரித்துள்ளது என்றும், அரசின் பழிவாங்கும் போர்க்கால வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களும் மீண்டும் பணியமர்த்த கோரும் உரிமை போராட்டமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த மே தினத்திலாவது அவர்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கட்டும் என புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மே தின வேண்டுகோளாக அரசிற்கு வைக்கின்றோம் என்றும், மேலும் அனைத்து தொழிலாளர் வர்க்கத்தினருக்கும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அதேபோன்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தமது வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழும் தொழிலாளர்களின் தியாகம் அளவிடற்கரியது. அத்தகைய தொழிலாளர்களின் சீதனமாக கொண்டாடப்படும் மேதின நன்னாளில் தொழிலாளர்கள் பிரச்சினைகள் எல்லாம் தீர்ந்து நாட்டின் மக்களின் நலனுக்காக எவ்வித வேறுபாடும் இன்றி ஒன்றுபாட்டு உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினர் அனைவரின் வாழ்விலும் இந்த மே தினம் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து தொழிலாளர்களை மகிழ்வுடன் வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி தமது மனமார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். புதுவை வில்லியனூரில் ரவுடி மீது போலீஸ் துப்பாக்கி சூடு குறித்து விசாரணை நடத்த வந்த உண்மை கண்டறியும் குழுவை பொதுமக்கள் விரட்டியடித்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. புதுவை வில்லியனூரில் கடந்த 24ஆம் தேதி ரவுடி சக்திவேலை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்த சம்பவம் குறித்து விசாரிக்க மனித உரிமை குழுவினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தபோது, உருவையாறு, கோர்காடு, கரிக்கிளாம்பாக்கம், தனத்தமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவர்களை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி கேட்டனர். மேலும் வெடிகுண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாக பேசாமல் ரவுடிக்கு ஆதரவாக செயல்படுவது தேவையில்லாத ஒன்று என கூறி விரட்டினர். அப்போது மனிதவள குழுவினர் பொதுமக்களிடம் சமாதானம் பேச முயன்றதால் நிலைமை மோசமாகி பொதுமக்கள் அவர்கள் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களம் போலீசார் விரைந்து வந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். இதனையடுத்து உண்மையறியும் குழுவினர் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் நிலவியது. விழுப்புரத்தில் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு மிஸ் கூவாகம் 2012 என்ற அரவாணிகளின் அழகி போட்டி நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான அரவாணிகள் குவிந்துள்ளனர். விழாவில் கலந்து கொள்ளும் அரவாணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் கூவாகம் 2012 என்ற அரவாணிகள் அழகி போட்டி விழுப்புரம் ஆஞ்சநேயர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சம்பத் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த போட்டியில் நகரசபை தலைவர் பாஸ்கர் முன்னிலையில் விளையாட்டுப் போட்டி, பாட்டுப் போட்டி, கூந்தல் போட்டி நடைபெற்று பின்னர் அரவாணிகளின் அழகு போட்டி நடைபெற்றது. இதில் அரவாணிகள் நவநாகரிக உடையணிந்து ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற அரவாணிக்கு மிஸ் கூவாகம் பட்டத்தினை திரைப்பட நடிகை மதுமிதா கிரீடம் சூட்டி பட்டம் வழங்கினார். தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை நூறடி சாலையில் ஃபியாத் கல்வி நிறுவனத்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் எமர்ஜ் குரூப் என்ற நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துறையின் CMTS என்ற பிரிவின் முதல் கிளையின் துவக்க விழா புதுவை நூறடி சாலையில் நடைபெற்றது. கணினி பயிற்சி, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியில் சரளமாக பேசிட பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ள ஃபியாத் என்ற கல்வி நிறுவனத்தை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழாவில் நிறுவனத்தின் உயரதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்திரையர்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சி பட்டறை நிறைவு விழாவில் பரிசுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். புதுவை முத்திரையர்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் செம்படுகை நன்னீரகம் சார்பில் கோடைக்கால பயிற்சி பட்டறை, சுற்றுச்சூழல் மற்றும் கலை நிறைவு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாப்ஸ்கோ தலைவருமான தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிறைவில் துணை செயலாளர் சீனிவாசன் நன்றி கூறினாா்.
இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். புதுவை புதுக்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் பூரணி புஷ்கலா சமேத ஸ்ரீ மஞ்சனீஸ்வரர் ஆலய மகோத்சவ கொடியேற்ற விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியங்குப்பம் கொம்யூன் புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ மாரியம்மன் பூரணி புஷ்கலா சமேத மஞ்சனீஸ்வரர் கோவிலின் 11 ஆண்டு மகோத்சவ கொடியேற்று விழாவினை முன்னிட்டு ஆமனுக்கும் பூரணி புஷ்கலா சமேத மஞ்சனீஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடியேற்று விழாவிற்காக பயபக்தியுடன் கடற்கரைக்கு சென்று ஜலம் திரட்டப்பட்டது. பின்னர் திரட்டப்பட்ட ஜலத்தை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் அதிகாரிகளை அதிரடி இடமாற்றம் செய்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுவை அரசு நிறுவனங்களின் செயலர், ஆணையர், தாசில்தார் உள்ளிட்டோருக்கு பணிமாற்றம் செய்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி போக்குவரத்து ஆணையர் கரிகாலன் நிதி கூடுதல் செயலராகவும், அரசினர் விருந்தினர் இல்ல இணை ஆணையர் ஜெயந்த்குமாரை போக்குவரத்து ஆணையராகவும், நிதி இணை இயக்குநர் சமிதா காதி கிராம திட்ட அமலாக்க முகமையிலும், சர்க்கரை ஆலை மேலாண் இயக்குநர் சுந்தரேசன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கும், தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநராகவும், குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூட்டுறவு சங்க பதிவாளராகவும், கல்வித்துறை இணை செயலர் முகமது மன்சூர் குடிமைப்பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதுபோன்று கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் சட்டமன்ற செயலராகவும், நீண்ட விடுப்பில் இருந்த சந்திரசேகரன் போக்குவரத்து துணை ஆணையராகவும், குடிமைப்பொருள் வழங்கல் துறை இணை இயக்குநர் கணேசன் பாரதியார் பல்கலைக்கூட உறுப்பினர் செயலராகவும், அங்கிருந்த குப்புசாமி அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும், தலைமை செயல் அலுவலர் தினேஷ் நில அளவைத்துறை இயக்குநராக அதிகாரியாகவும், சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன் பாட்கோ கூடுதல் மேலாண் இயக்குநராகவும், குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் வரதராஜன் இந்து அறநிலையத்துறை ஆணையராகவும், சமூக நலத்துறை ஆணைய செயலர் சகுந்தலா புதுவை நகர மேம்பாட்டு முகமை திட்ட அலுவலராகவும், கிராம வளர்ச்சி செயல் அலுவலர் பஞ்சாட்சரம் விலியனூர் கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று போக்குவரத்து துறை துணை ஆணையர் தாமு கணபதி குடும்ப நலத்துறை சிறப்பு பணிக்கும், நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநர் ராஜமாணிக்கம் கலால்துறை துணை ஆட்சியராகவும், டிஆர்டிஏ திட்ட அலுவலர் நாகராஜன் காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநராகவும், விலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தையல் நாயகி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும், அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலதி அரசு சார்பு செயலராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று பிசிஎஸ் மாணிக் தீபன் தெற்கு வருவாய் துணை ஆட்சியராகவும், உழவர்கரை நகராட்சி ஆணையர் நாகராஜன் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநராகவும், குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் ஜீவா குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநராகவும், தொழில் மற்றும் வணிகத்துறை இணை இயக்குநர் அகஸ்டின் லூசின் தியாகு வீட்டுவசதி வாரிய இணை இயக்குநராகவும், தலைமை செயலர் கண்காணிப்பாளர் கண்ணன் உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும், சமூக நல இணை இயக்குநர் மீனாகுமாரி பதவி உயர்வு பெற்றும், வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண் இயக்குநராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான ஆணையை தலைமை செயலர் சத்யவதி பிறப்பித்துள்ளார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் நகராட்சி ஊழியர்கள் மூலம் நடைபெற்ற துப்புரவு பணியினை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். புதுவையில் குப்பை அகற்றும் பணியினை தனியார் நிறுவனங்கள் நிறுத்திக் கொண்டதால் நகராட்சி ஊழியர்கள் அப்பணியை செய்து வந்தாலும் போதிய ஆட்கள் இல்லாததால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கியுள்ள நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கட்டாநகர் பிருந்தாவனம் பகுதியில் நகராட்சி ஊழியர்களை வரவழைத்து தீவிர துப்புரவு பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் மேற்கொள்ள செய்தார் மற்றும் பணிகளை பார்வையிட்டு விரைந்து முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது காங்கிரஸ் மாநில செயலாளர் முனுசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுவை மனிதவள அதிகாரிகள் ஆணையத்தின் மாதாந்திர கூட்டம் நடத்தப்பட்டு அதில் தொழிலாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை தனியார் ஹோட்டலில் இந்தியன் பயிற்சி மற்றும் முன்னேற்ற சங்கம் சார்பில் மனிதவள அதிகாரிகள் ஆணைய மாதாந்திர கூட்டம் தனியார் நிறுவன அதிகாரி சத்யநாராயணன், மேலாளர் ரகுபதி, ஜப்பார் ஞானவேல் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஐ ஜி சர்மா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
கூட்டத்தில் தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஏற்படும் பிரச்சினைகள் நல்லுறவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் 40-க்கும் மேற்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த மேலாண் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். புதுவை தொழிற்கல்வி மாணவர்களுக்கான சென்டா குழுவை அரசு அமைத்து கவுன்சிலிங்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் 2012-2013 கல்வியாண்டிற்கான சென்டா குழுவை அரசு அமைத்துள்ளது. அதன்படி குழு தலைவராக கல்வித்துறை செயலரும் சுகாதாரத்துறை செயலர் மற்றும் இயக்குநர், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநர், புதுவை பொறியியல் கல்லூரி முதல்வர், காரைக்கால் காமராஜர் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர், மகாத்மா காந்தி பல் மருத்துவ கல்லூரி முதல்வர், அன்னை தெரேசா சுகாதார அறிவியல் பாட்டம் மேற்படிப்பு மைய டீன், காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய டீன், மாகி ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இயக்குநர், பொறியியல் படிப்பிற்கான ஒருங்கிணைப்பாளர், உயிரியல் அடிப்படை படிப்பிற்கான ஒருங்கிணைப்பாளர், ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி டீன், இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் ஆகியோர் உறுப்பினர்களாகவும், சென்டா குழு கண்காணிப்பாளராக இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ஜெயக்குமாரும், இணை கன்வீனராக ராஜீவ்காந்தி கால்நடை அறிவியல் கல்லூரி டாக்டர் திலகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மற்றும் உயிரியல் அடிப்படையிலான படிப்புகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் சிவக்குமாரும், பொறியியல் படிப்புகளுக்கான ஒருங்கிணைப்பாளராக புதுவை பொறியியல் கல்லூரி பேராசிரியர் மகாதேவனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கவுன்சிலிங்கை நடத்தி முடிக்க ஆயத்த பணிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளது. புதுவை காலாப்பட்டில் திருமணம் செய்ய மறுத்த காதலன் வீட்டு முன்பு இளம்பெண் பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டைச் சேர்ந்த செவிலியர் படிப்பு முடித்த சுஜாதா என்பவர் நடராஜன் என்பவரை காதலித்து வந்த நிலையில் முதலில் அவரது பெற்றோர் அவர்களுக்கு திருமணம் செய்ய மறுத்தாலும் பின்னர் சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் நடராஜன் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு கிரகப்பிரவேசம் முடிந்து வீட்டில் குடியேறிய பின் திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார். இதனால் அவரது பெற்றோர் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம பஞ்சாயத்தாரிடம் முறையிட்டதால், அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் திருமணம் செய்து கொள்ளாததால் பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனக செட்டிக்குளம் ஆகிய 4 கிராம பஞ்சாயத்துகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்டோர் மற்றும் பெற்றோருடன் சுஜாதா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து கோட்டகுப்பம் போலீசார் விரைந்து வந்து சமாதானப்படுத்தியும் நடராஜன் திருமணம் செய்து கொள்ளும் வரை போராட்டத்தை நடத்துவதாக கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமின் நிறைவு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை பாகூரில் உள்ள பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் 7 உள்ளிருப்பு சிறப்பு முகாம் நடந்து அதற்கான நிறைவு விழா பள்ளி முதல்வர் கோமதி தலைமையில் நடைபெற்றது. திட்ட அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு முகாமினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு மற்றும் திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த விழாவின் நிறைவில் திட்ட அலுவலர் முத்துக்குமரன் நன்றி கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய தேக்வாண்டோ போட்டியில் பங்கு பெற செல்லும் புதுவை வீரர்களை அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வரும் 4 தேதி தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆப் இந்தியா சார்பில் தேசிய தேக்வாண்டோ போட்டிகள் நடைபெற உள்ளது. அதில் பங்கு பெற புதுவையிலிருந்து செல்லும் பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 150 வீரர் வீராங்கனைகளை அமைச்சர் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் ரயில் நிலையத்தில் தேக்வாண்டோ உபகரணங்களை வழங்கி வாழ்த்து வழி அனுப்பி வைத்தனர். அப்போது தேக்வாண்டோ சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்து வாழ்த்து வழி அனுப்பி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.